ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் கோட் சேனல். சிகே எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் சீரீஸில் நம்ம வந்து ஏழா வீடியோவில் இருக்கிறோம், சரிங்களா? இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற மாடல் கொஸ்டின் வந்து அஞ்சாவது மாடல் கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பிவி கிரியேஷன், அதாவது பிரிசிஸ்டன்ட் வால்யூம் சொல்லுவாங்க இல்லையா, ஒரு பிவி வந்து கிரியேட் பண்ணணும் ஒரு பர்டிகுலர் சைஸில், சரிங்களா? அவங்க வந்து சைஸ் கொடுத்துருவாங்க, என்ன நேமில் கிரியேட் பண்ணணும், அதாவது வெப் ஆப் டேட்டா அப்படின்னு சொல்லி ஒரு நேமில் கிரியேட் பண்ணணும், ப்ளஸ் 1 GB அதோட டேட்டா, அதோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 GB கிரியேட் பண்ணணும், சரிங்களா? தென் அது ஆக்சஸோட மோடு, ஆக்சஸ் மோடு வந்து பார்த்தீங்கன்னா ரீட் ரைட் ஒன்ஸ், இந்த மாதிரி வந்து வேரியஸ் மோடு இருக்குது உங்களுக்கு வந்துட்டு. அதில் வந்து கொஸ்டின் என்ன கேட்டுக்காங்க அப்படின்னா ரீட் ரைட் ஒன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பர்டிகுலராக த டைப் ஆஃப் வால்யூம் இஸ் ஹோஸ்ட் பாத், அதுக்கு வந்து ஒரு ஹோஸ்ட் பாத் வந்து கொடுத்துருக்குறாங்க, எந்த பாத்தில் வந்து இதாகணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதாவது டேட்டா ஸ்லாஷ் வெப் ஆப் அப்படின்ற ஒரு ஹோஸ்ட் பாத் கொடுத்துருக்குறாங்க, சரிங்களா? இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கூப்பனோட டாக்குமெண்டேஷன் மூலமாக தான் பண்ண போகிறோம், சரிங்களா? நம்ம இதில் எதில் இந்த கொஸ்டின் வந்துட்டு பார்க்க போகிறோம் அப்படின்னு ஆன்சர் வந்துட்டு ட்ரை பண்ண போகிறோம்னா நம்ம யூஷுவல் கூப்பனட் ப்ளே தான், சரிங்களா? ஆல்ரெடி நான் எக்ஸ்ட்ரா ஒரு நோடு ஒன்று ஆட் பண்ணியிருக்கிறேன், சரிங்களா? கூப்பனட், அதாவது ஒரு நோடு வந்து மாஸ்டராக இருக்குது, கூப் சிடிஎல் கெட் நோட்ஸ் அப்படின்னு கொடுத்தோம்னா இப்போ நம்ம மூணு நோடு இருக்குது, அதில் ஒன்று வந்து செகண்ட் நோடு வந்து நம்ம மாஸ்டராக வச்சுருக்கிறோம், தெரியுதுங்களா? மூணுமே வந்து ரெடி ஸ்டேட்டஸில் இருக்குது, சரிங்களா? ஓகே, இப்போ இங்கே தான் நம்ம பிவி கிரியேட் பண்ண போகிறோம். பிவி வந்து பார்த்திங்க அப்படின்னா டிக்ளரேட்டிவ் மோடில் தான் கிரியேட் பண்ணுவோம், ஒரு யாமல் கிரியேட் பண்ணி தான் கிரியேட் பண்ண போகிறோம், சரிங்களா? யாமல் வந்து நம்ம அந்த நேம்லேயே கிரியேட் பண்ணிக்கலாம், அதாவது வெப் ஆப் டேட்டா அப்படின்ற நேம் இருக்கு இல்லைங்களா. நம்ம குடும்பம் வரைக்கும் அது ரிலேட்டடான நேம்லேயே கிரியேட் பண்ணும்போது நமக்கு வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷன் வராது, சரிங்களா? ஏன்னா நம்ம வந்துட்டு சேம் சும்மா பாடு அது திரும்ப திரும்ப சேம் நேமை நம்ம ரிப்பீட் பண்ணோம் அப்படின்னா கன்ஃபியூஷன் வர வாய்ப்பு இருக்குது ரியல் டைமில் எக்ஸாம்லையும் சரி. அதனால் என்னென்னா அவங்க என்ன நேமில் கொடுத்துருக்காங்களோ அந்த நேம்லேயே நம்ம என்ன பண்ணிடலாம், ஒரு யாமல் எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், திருப்பி வந்து செக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு வந்துட்டு, சரிங்களா? ஓகே, வெப் ஆப் டேட்டா அப்படின்னு சொல்லி நான் யாமல் வந்து கிரியேட் பண்ணுறேன். ஓகே, இதில் வந்து நமக்கு விஐ இதாகாது, வி கமெண்ட் கொடுத்துறேன், விம் கிடையாது. ஓகே, இன்சர்ட் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பிவியை வந்து இதுக்கான ஆன்சர் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், கூப்பனட்டோடைய டாக்குமெண்ட்லேருந்து நம்ம எடுக்க போகிறோம், சரிங்களா? எக்ஸாம்லேயும் நீங்கள் வந்து ஒரு டேப்ல வந்து கூப்பனட் டாக்குமெண்ட் யூஸ் பண்ணிக்கலாம், ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் நான் வந்து சொல்லியிருக்கிறேன், சரிங்களா? இப்போ நீங்கள் பிவின்னு சொல்லி இதில் டச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு லிங்க் வரும், பிரசிஸ்டன்ட் வால்யூம், இதே நீங்கள் எடுத்துக்கலாம், சரிங்களா? இந்த வால்யூம் இந்த லிங்க்கை நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே போனீங்க அப்படின்னா நிறைய விதமான இருக்குது, பிவி பிவிசி அதாவது பிவி கிளைம் பண்ணுறது இருக்கு இல்லைங்களா, அது அப்படின்ற ரெண்டு மூணு உங்களுக்கு எல்லா விதமான யாமல் ஃபைலும் இதிலே இருக்கும். இதில் நமக்கு தேவையானதை நம்ம எடுத்துக்க முடியாது, இங்கே பார்த்தீங்களா ஹோஸ்ட் பாத் கொடுத்துருக்குறாங்க, இதுதான் நம்ம ஆக்சுவலாக செட் பண்ண போகிறோம், சரிங்களா? ஆனால் நம்ம ஹோஸ்ட் பாஸ் கொடுத்துட்டு மற்ற கண்டெய்னர்லாம் வரப்போதானே கிடையாது, நம்ம ஜஸ்ட் பிவி தான் கிரியேட் பண்ண போகிறோம். அப்போ நமக்கான இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் இது வந்து பாடு, சரிங்களா? கைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அது பாடு இருக்குது, கைண்டில் பாடு டிப்ளாய்மெண்ட்டு. இப்போ நமக்கான கைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிவி தான், பிரிசிஸ்டன்ட் வால்யூம் தான் நம்ம கிரியேட் பண்ணணும், சரிங்களா? ஆனால் ஹோஸ்ட் பாத் நமக்கு தேவைப்படும், அதனால் நம்ம கீழே போய் பார்க்கலாம் பிவி எங்கே இருக்குன்னு, ஸ்டோரேஜ் கிளாஸ், ஓகேங்களா? அப்படி கீழே பார்த்தீங்களா கரெக்ட் வந்துருச்சு. ஓகே, இது இடம் தான் பார்த்தீங்கன்னா பிரிசிஸ்டன்ட் வால்யூம் அப்படின்னு சொல்லி ஒரு யாமல் ஃபைல் கொடுத்துருக்காங்க, இதுதான் நமக்கு தேவையானது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க, வால்யூம் மோடு, ஆக்சஸ் மோடு, அது இல்லாமல் நிறையா கிளைம் பாலிசி கொடுத்துருக்குறாங்க, மவுண்ட் ஆப்ஷன் கொடுத்துட்டு என்ன பஸ் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. நமக்கு மவுண்ட் ஆப்ஷன் கிடையாது, ஹோஸ்ட் பார்த்தான், சரிங்களா? அப்போ நம்ம இதே எடுத்துக்கலாம், ஆனால் இதில் நமக்கு தேவையானதை மட்டும் வச்சுக்கலாம், இப்போ மிச்சம் எடிட் பண்ணிக்க முடியாது. இப்போ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இங்கேருந்து எடுத்துக்கிறேன், நமக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் தான், எக்ஸ்ட்ரா அதில் ஹோஸ்ட் பார்த்து நம்ம ஆட் பண்ணணும், ஆனால் நான் இது வரைக்கும் எடுத்துக்கிறேன் நான், சரிங்களா? நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் நமக்கு வந்துட்டு கெப்பாசிட்டியும் ஆக்சஸ் மோடும் தான் நமக்கு வந்துட்டு கொஸ்டின்ஸ் வந்து கேட்டுருக்குறாங்க, சரிங்களா? ப்ளஸ் வந்துட்டு ஹோஸ்ட் பாத் கேட்டுக்கிறாங்க, நம்ம தனியாக வந்து உள்ளே வந்து எழுதி இது பண்ணிக்கலாம், சரிங்களா? ஓகே, இப்போ நம்மளுடைய யாமல் நியூ ஃபைலில் வந்துட்டு இதை நான் பேஸ்ட் பண்ணுறேன், சரிங்களா? இந்த ஆர்டர் கரெக்டாக இருக்கணும், இதில் ஏதாவது ஒரு சின்ன அலைன்மெண்ட் மிஸ்டேக் ஆனால் கூட உங்களுக்கு இந்த யாமல் வச்சு நீங்கள் வந்துட்டு பிவி எந்த விதமான ரிசோர்ஸும் கிரியேட் பண்ண முடியாது, சரிங்களா? எரர் அடிக்கும் உங்களுக்கு. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு கொஸ்டினில் கேட்டிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 1 GB, ஓகேங்களா? இங்கே ஜிபி எல்லாமே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஐ அப்படின்ற ஒரு ஆப்ஷன்லாம் கொடுப்பாங்க, ஓகேங்களா? நான் ஆல்ரெடி இன்சர்ட் மோடில் தான் இருக்குது, நான் இதை 5 டெலிட் பண்ணிட்டு 1 கொடுத்துக்கிறேன். நமக்கான நேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நேம் நான் இது பண்ணிடுறேன். நீங்கள் டாக்குமெண்ட்லேருந்து எடுத்து இந்த மாதிரி இது பண்ணும்போது உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கணும், சரிங்களா? என்ன நேமோ என்ன ஸ்டோரேஜ் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணணும், ஸ்பெசிஃபை பண்ணிக்கணும், ஓகேங்களா? இப்போ நம்ம வந்துட்டு வெப் ஆப் டேட்டா அப்படிங்கிறது நம்மளுடைய நேமு, சரிங்களா? அதையும் நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஓகே, ஃபைல் மோடு நமக்கு தேவையில்லை, நமக்கு கொடுக்கல, அதனால நான் வந்து என்ன பண்ணிடுறேன், எஸ்கேப் கொடுத்துட்டு அது மாதிரி டெலிட் பண்ணிடுறேன், ஓகேங்களா? திருப்பி இன்சர்ட் கொடுத்துறேன். ஓகே, இப்போ கெப்பாசிட்டி 1 GB ரீட் அண்ட் ரீட் ரைட் ஒன்ஸ் நம்ம கேட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா ரீட் ரைட் ஒன்ஸ் தான், ரீட் ரைட் மெனி இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்குது. நமக்கு கொஸ்டினில் கேட்டிருக்க சேமாக இருக்கிறனால நம்ம அதை அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? தென் வந்து பார்த்தீங்கன்னா ஹோஸ்ட் பாத், ஹோஸ்ட் பாத்து நம்ம கொடுக்க போகிறோம், சரிங்களா? ஹோஸ்ட்டு டி கேப்ஸ் நம்ம ஆல்ரெடி டாக்குமெண்ட்டில் பார்த்த மாதிரி ஹோஸ்ட் பாத்து கொடுத்துட்டு என்ட்ரு அடிச்சுட்டு இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும் ஹோஸ்ட் பாத் எப்படி கொடுத்துருக்குறாங்க அப்படி நம்ம மேலே பார்த்தோம் இல்லையா, பாத்துன்னு கொடுத்துட்டு கொடுத்துருப்பாங்க நினைக்கிறேன், இதை தெரியுதுங்களா, பாத்துன்னு கொடுத்துட்டு அந்த இது பாத்து கொடுத்துருக்குறாங்க, ஓகேவா?
ஓகே பாத் பாத்துன்னு கொடுத்துட்டு கோலம் வச்சுட்டு ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு நமக்கு க்வெஸ்சன்ஸில் கேட்ட அந்த இதை வந்து காப்பி பண்ணிக்கலாம். ஓகே ஓகே அவ்வளோதான். ஓகே நமக்கு வந்து வந்துருச்சுங்களா ஏபி வெர்ஷன் கைண்ட் மெட்டட் இதெல்லாம் எடுத்துட்டோம். கெப்பாசிட்டி ஆக்சஸ் மோடு கோஸ்ட் போஸ்ட் பாத் சரிங்களா. ஓகே நான் எஸ்கேப் கொடுத்துட்டு சேவ் பண்ணுறேன். ஓகே இப்போ நம்ம வந்து பிவி கிரியேட் பண்ணலாம் சரிங்களா. பிவி ரிலேட்டடாக கண்டிப்பாக வந்து கொஸ்டின் வந்து ஒரு ஒன் ஆர் டூ கொஸ்டின் வந்து கண்டிப்பாக வரும். பிவி ஆர் பிவிசி கிளைம் வந்து கண்டிப்பாக வர வாய்ப்பு இருக்கு வந்திருக்கு சரிங்களா. கியூப் சிடிஎல் உங்களுக்கு கிரியேட் ஐஃபன் எஃப் வெப் ஆப் டேட்டா ஓகேவா கிரியேட் பண்ணலாம். ஓகே பிவி கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ பிவி கிரியேட் ஆனதை செக் பண்ணுறதுக்கான கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கியூப் சிடிஎல் ஃபஸ்ட்டு பிவி கிரியேட் ஆகிறது பார்க்குறது வந்து கியூப் சிடிஎல் கெட் பிவின்னு கொடுத்தீங்கன்னா போதும். பிரிசிஷன் வால்யூம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஜிபி கெப்பாசிட்டியில் கிளைம் ஆயிருக்கு. ஸ்டேட்டஸ் வந்து அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு வந்து ரெடியாக இருக்குது ஓகேங்களா. டிஸ்கிரிப் பண்ணி கூட நீங்கள் பார்த்துக்கலாம். நம்ம ஹோஸ்ட் பாத் செக் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டிஸ்கிரிப் கமெண்ட் யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம் சரிங்களா. டிஸ்கிரைப் டிஸ்கிரைப் ஓகே ஓகே வெப் அப்டேட்டா ஓகே. இதில் போனீங்கன்னா உங்களுக்கு ஹோஸ்ட் பாத் சரிங்களா. பாத் வந்து சோர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹோஸ்ட் பாத் வந்து நம்ம செட் பண்ணியிருக்கிறோம். என்ன டைப்பு என்ன பாத் அப்படின்னு நம்ம செட் பண்ணிக்கிறோம். இது வந்து உங்களுக்கு வந்துருச்சு சரிங்களா. அப்போ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு வெரிஃபை பண்ணிக்கிறணும். அதாவது என்ன கொஸ்டினில் கேட்டிருக்கிறாங்களோ நீங்கள் கிரியேட் பண்ண பிறகும் அந்த ரிசோர்ஸ் கிரியேட் ஆயிருக்கா அவங்க கேட்டிருக்கபடி தான் கிரியேட் ஆயிருக்கா அப்படிங்கிறத நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கிறணும். இந்த மாதிரி நீங்கள் வெரிஃபை பண்ணாமல் நீங்கள் வந்து சப்போஸ் எக்ஸாம் முடிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து தப்பாக வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒவ்வொரு டைமும் நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணிக்கிறது தான் பெட்டர் சரிங்களா. அதான் நம்ம ஆல்ரெடி ஒவ்வொரு கொஸ்டின் வந்து பார்த்துட்டுருக்குறோம் சரிங்களா. ஓகே இன்றைக்கி வந்து கொஸ்டினுக்கான ஆன்சர் நம்ம வந்து பார்த்துட்டோம். எப்படி வந்து ஒரு டாக்குமெண்டேஷனில் சர்ச் பண்ணி பிவி கிரியேஷன் பண்ணுறதுக்கு எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறோம்னு பார்த்துருக்குறோம் சரிங்களா. அது எப்படி வந்து வேலிடேட் பண்ணுறோம்னு பார்த்துருக்குறோம் சரிங்களா. நம்ம இன்னொரு நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு மாடல் கொஸ்டின் எடுத்து வந்து பார்க்கலாம் சரிங்களா. தேங்க்யூ பாய்.